தொடர்ந்து யேசுவா உண்மைக்கு சாட்சி கொடுக்க வந்தார். இதற்காக போய் பிறந்தேன்னு சொன்னார். உண்மை உள்ளவன் அவனும் எனக்கு செவி கொடுக்கிறான், செவி கொடுக்கிறான் என்று சொன்னால் என் சொற்களுக்கு கீழ்படுகிறான். ஓகே, லிசன்ஸ் டு மை வாய்ஸ். அவர் கொண்டு வந்தது எல்லாமே உண்மை. டேடி தம்முடைய சொற்களை அவருக்கு கொடுத்திருந்தார். டேடி அவரை தனியா விடவில்லை. அது உயர்ந்தது அவன் அவருடைய குடியிருப்பு அவரது மகனுக்குள்ளாக இருந்தது. நான் தனியாக இல்லை, என்னை அனுப்பினவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். அவருக்கு என்னை தனியாக விடவில்லை. அவருக்கு பிரியமானதை எப்பொழுதும் நான் செய்கிறபடியால் அவர் என்னோட இருக்கிறார். ரட்சிப்பு திட்டத்தை நிறைவேற்ற மகனை அனுப்பினார். மகனுக்குள்ளாக பரிசுத்தாவியாக இருந்து என்ன பேச வேண்டும், எந்த நேரத்தில் பேச வேண்டும், என்ன அற்புதம் செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எப்பொழுது மௌனமாக இருக்க வேண்டும், அவர்கள் வந்து தொந்தரவுபடுத்தி கொண்டிருந்த நேரம் நிலத்திலே குறிந்து எழுதினார். இவை யாவும் அவருடைய தகப்பன் அவரை வழி நடத்தினார். உண்மையை அறிவித்து உண்மைக்கு சாட்சி கொடுக்க வந்தார். பிலாத்துவோடு பேசும் பொழுது அதைத்தான் அவரிடத்தில் சொன்ன. பிலாத்துவுக்கு உண்மை எது என்று தெரியவில்லை. வாட் இஸ் ட்ரூத்? அவர் மறுமொழி கொடுக்கவில்லை. சோ மத்தேயு மார்க்கு லூக்கா அந்த நற்செய்தி புத்தகங்கள் முடிந்து யோகனான் அருளப்பர் தி புக் ஆஃப் ஜான் அதுக்கு வந்திருக்கிறோம். மற்றதுகள்ல மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், அல்லது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் என்று இடையிடையே சில நேரங்களிலே சொன்னவர். இப்ப ஜான் புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிற நேரம் ஆச்சரியமாயிருக்கும் உங்களுக்கு. நீங்க இவர்களை பலர் கவனித்து இருக்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே அதை நாங்கள் கடைசியாக விட்டது ஜான் 10 அதிகாரத்திலே. தொடக்கத்திலேயும் சொல்லிவிட்டார், மெய்யாகவே மெய்யாகவே அல்லது உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்தவ சபைக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் அப்படி இல்லை. கிறிஸ்தவ சபைக்குள் பலவிதமான மனுஷர்களும் பலவிதமான திரள் திரளான பேய்களும் உண்டு. மறைவாக எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பதுங்கி இருந்ததோ, 2000 வருஷங்களுக்கு பிறகு இப்பொழுது எப்படி இருக்கும்? தெருக்கள் எல்லாம் முண்டங்கள் வைக்கிறவங்கள்,
சூனியம் செய்கிறவர்களும் அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் பேயோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்களும் பேயாடுகிறவர்களும் நிரம்பி இருக்கும் இலங்கையை பொறுத்தவரையிலே கிழக்கு பிராந்தியம் வடக்கு எப்படியாயிருக்கும். Anyone who is called for the ministry of Yeshua, called by him, will be taught by him how to deal with demons of different kinds. Yeshuavinal alaikkappatta endha ooliyakkaranum அவன் பரிசுத்தாவியினாலே தடியும் மகனாலே நிரம்பி வார்த்தை நிரம்பினவனாக இருதயத்திலே இயேசுவினால் கற்பிக்கப்படுவான். எப்படியாக எதிரியை சந்திப்பது, அசுத்தாவிகளோடு டீல் பண்றது, அதிகாரத்துக்கு உட்பட்ட மனுஷனாய் இருந்து எப்படியாக அவர் கொடுத்த அதிகாரத்தை உபயோகிக்கிறது என்று தெரியாமல் எவரையும் ஊழியத்திலே அவர் போட மாட்டார். அதை சம்திங் வெரி டவுன் டு அர்த் வாட் யூ ரீட் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ் வேத வாக்கியங்களிலே பார்க்கிறது அதான். இவைகள் தெரியாமல் எவரையும் அவர் ஊழியத்திலே அனுப்பவில்லை. முதலில் தாம் பேய்களை துரத்துவது அது எல்லாவற்றையும் அவர் செய்ய சூஷர்கள் பார்த்தார்கள். சில இடங்களிலே அவர்களால் துரத்த முடியவில்லை, ஏன் என்று சொல்லிக் கொடுத்தார். இந்த பிசாசு தொடர்ந்து டேடியோடு இருக்கும் ஜப வாழ்க்கை சம்பாஷணை ஐக்கியம் அதனாலும் உபவாசத்தினாலும் அன்றி இந்த பேய் போகாது என்று சொன்னார் ஒரு இடத்திலே. சோ இயேசுவா கொண்டு வந்தது எல்லாமே உண்மை, அவரே உண்மை, அவரே டோரா, அவரே கட்டளைகள், அவரே போதனை, அவரே உபதேசம், அவரே வழி, அவரே வாழ்க்கை ஜீவன். சோ அவர் யோவான் 10 அதிகாரத்திலே சொன்னது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் கேட்டுக்கொள், அவர் வாய் திறந்தது எல்லாமே உண்மை, அவரே உண்மை. உப்பானது வேறொரு டேஸ்டையும் கொடுக்க முடியாது, உரைப்போ புளிப்போ இனிப்போ உப்பு உப்பு தான் கைப்பு. உதாரணத்துக்கு சொன்னேன், அதே மாதிரி யேசுவா அவரே உண்மை, வேறு எதுவும் அவர் கதைக்க முடியாது. தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுஷனின் மகனும் அல்ல. சோ யேசுவா சில இடங்களிலே மோசேயின் மூலமாக இப்படி சொல்ல கேள்விப்பட்டீர்கள், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். இப்படியா சொல்ல கேள்விப்பட்டீர்கள், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். There's a shift. அங்கு மோசேயின் காலத்தில் விபச்சாரம் பண்ணினால் தண்டனை, யேசுவாவதி சொன்னார் ஒரு மனுஷியை
வித்தியாசம் விதமாக பார்த்தாலே அவன் இருதய தெளிவை பிரச்சாரம் பண்ணியாயிட்டது. கட்டளைகள் எடுத்து போடப்படவில்லை. இன்ஃபேக்ட் தே வர் ரீஎன்ஃபோர்ஸ்ட். ரீஎன்ஃபோர்ஸ்ட் என்று சொன்னால், ஒரு தூண் காட்டுற நேரம் கான்கிரீட் தூண் கம்பிகளை உள்ளே வைக்கிற மாதிரி. மோசை சும்மா கான்கிரீட் போட்டா ரெண்டு வைப்போம், யேசுவா வந்து கம்பிகளை உள்ளே வைத்து கான்கிரீட் போடுகிறார். The commandments are still there. Nothing is taken away. We will come to that later. We need to obey the commandments of God. இதான் மனுஷன் மேல் விழுந்த கடமை. பிரசங்கியின் புத்தகம் 13:12. ஓ நோ 12:13. மெய்யாவை மெய்யாவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல், ஆட்டு தொழுவத்துக்குள் வேறு வழியாய் உள்ளே போகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனும். ரெண்டு சொற்கள், கள்ளன் கொள்ளைக்காரன். மெய்யாக எல்லா நேரமும் சொல்லவில்லை, சில சில இடங்களில் காரணம் இருக்கிறது. டாடி சொல்லாமல் அவர் பேசி இருக்க மாட்டார். நோ, வேறு வழியாய் உள்ளே போகிறவர் கள்ளனும் கொள்ளைக்காரனும். வாசல் வழியாய் உள்ளே போகிறவன் ஆடுகளின் மேய்ப்பன். வாசல் வழியாய் வாசலை காக்கிறவர் அவருடைய டாடி ஆபிரகாமில் தேவர். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். தோட்டக்காரர் சொந்தக்காரர் அதை பார்க்கிறவர் டாடி. மரத்தாறு தொடுறான், கிளைக்கு என்ன நடக்குது, என்ன பூச்சி பிடிச்சிருக்குது, ஏன் இது கனி கொடுக்காம இருக்குது, எல்லாம் கவனிப்பார். வாசலை காக்கிறது ஆடுகளின் வாசல். அந்த வாசலை காக்கிறது குறாலங்க செக்யூரிட்டி நிற்கிறார். அதி உயர்ந்த தேவன் அவர் கதவை திறக்கிறார். ஆடுகளும் அவன் குரலுக்கு செவி கொடுக்கிறது. ஆடுகள் அவன் தன்னுடையவைகளை, தன்னுடைய ஆடுகளை. இதைத்தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், யாரும் வஞ்சிக்கப்பட்டு கிருதாவிலே இருக்காதபடி. சும்மா ஒரு கிறிஸ்தவ மண்டபத்தில் இருக்கிறேன்னு கொண்டு இருக்காது. இனி அவர் ஆடுகளில் ஒன்றா? அப்படியானால் அவர் குரல் உனக்கு கேட்கப்படும். அதாவது அவர் வார்த்தைக்கு நீ கீழ்படிந்து அவருக்கு பின்னாலே போகணும். ஒவ்வொரு நாளிலும் உண்மைக்கு பிறந்தது உண்மை, பொய்க்கு பிறந்தது பொய். ஆடுகளை பே சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அந்த வாசல் யார் என்பதை அவர் சொல்லுகிறார்.
இயேசுவும் மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், அவரே வாசல், எவருமே யேசுவாவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவரை இருதயத்துக்குள்ள அதுக்கு சும்மா ஒரு பாவிகளின் ஜபத்தை சொல்லிட்டு அவரது பிள்ளையாக இப்பொழுது நான் இருக்கிறேன், செத்தபின் மோட்சம், இதை போல பல பயங்கரமான பொய் கிறிஸ்தவத்திலே காண முடியாது. அன்று வரை, அன்று தொடக்கம் இன்று வரை இந்த பொய் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே கிறிஸ்தவ மண்டபங்களுக்குள்ளே அவருடைய ஆடுகளாக இல்லாதவர்கள், அவருடைய ஆவி இல்லாதவர்கள் நிரம்பி வழிகிறார்கள். அதனாலே உலகத்து ஜனங்கள் அதி உயர்ந்த தேவன் நம்முடைய தகப்பனின் பெயரை அறியாதவர்களாகவும், யேசுவா கொடுத்த அதிகாரத்தை அறியாதவர்களாகவும் இருக்கிறார்கள். கிறிஸ்டியானிட்டி they know as another religion, கிறிஸ்தவம் என்கிற ஒன்று என்னும் ஒரு மதத்தை போல உலக ஜனம் ஏற்றுக்கொண்டது. கிறிஸ்தவம் என்கிற சொல் பைபிளில் இல்லை, கிறிஸ்டியானிட்டி. நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே பார்த்தீங்களா, இந்த இடையில உள்ள வசனங்களிலே அப்படி இல்லை. சில இடங்கள்ல ரெண்டு தரக்க முத்திரை போடுற மாதிரி சொல்லி போடுறார், நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தால் அவருடைய ஆடல்ல, கிறிஸ்தவ பேர் வைத்திருந்தால் அவருடைய ஆடல்ல, கிறிஸ்தவ சபைகள் எங்கேயும் ஒன்றிலே இருந்தால் அல்லது மாறி மாறி சுற்றி தாவிக்கொண்டு தெரிஞ்சால் அவருடைய ஆடல்ல, அப்படியா இங்க ஒன்றுமே இல்லை. சபை விட்டு சபை மாறுறது, அவரு கூட உள்ளே போவதுதான் அவருடைய ஆடுகள், அவர் வாசல், அவரே உண்மை, அவரே டோரா, அவரே வழி, அவரே கட்டளைகள், அவரே வார்த்தை, அவரே போதனை, அவரே உபதேசம், அவரு கூடாகத்தான் போக வேண்டும். அல்லது முடிவிலே ஒரு சொல்லு தான் கேட்கும், I never knew you. நான் உன்னை அறியேன், என்னை விட்டு ஆண்டு போங்கள். வாழ்க்கையை வரும் ஒரு தும்பு பொஞ்சு குப்பையாக எண்ணுகிறார்கள் கிறிஸ்தவர்கள், அல்லது கடவுளின் ஊழியக்காரர் என்று சொல்லிக்கொண்டு. யேசுவாவின் அறியும் உள்ளே இருந்தால் மெய்யான ஒரே தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பிய யேசுவது மெஷாயா, அவரும் உண்மை, தரி உண்மை, மகன் உண்மை, மகன் வந்து தாப்பண்ட கேரக்டர் இருக்கத்தானே வேணும், மகனுக்கு
son must have the character of the father. So அவராலே பிறந்தவர்கள் உண்மையுள்ளவர்கள் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும். வெளிப்படுத்தின புத்தகம் 17:14. சோ ஆடுகளுக்கு வாசல் என்று சொன்ன இடத்திலே மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி போட்டார். பிறகு 9வது வார்த்தையிலும் நானே வாசல், வேறு ஒரு வாசல் இல்லை, வேறு ஒரு வழி இல்லை, அதி உயர்ந்த தேவன் அண்டை சேருவதற்கு வேறு ஒரு வழி இல்லை. எந்த வழியுமே இல்லை. There is only one way. Through the Son. மகனை யார் கொண்டு வரப்பட, யார் இழுத்து கொண்டு வர வேணும்? அதி உயர்ந்த தேவன். 6:44 ஜான். பெருமை பாராட்ட இடமில்லை. பக்க வழியாய் வரலாம், சும்மா வந்த ஒரு சபை மண்டபத்துக்குள்ளே பூரலாம், கிறிஸ்தவ சபை என்று நதியால் கொண்டு வரப்பட்டவர்கள் மட்டும்தான். இயேசுவா சொன்னார், என் நண்டை வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவர்களை கொண்டு வந்தது டாடி. There is always complete unity in the Godhead between the Father and the Son. யோவான் 12:6. John 12:24. தேவனுடைய வார்த்தையா எடுத்துக்கொள்ளுங்க. இது ஆவியும் ஜீவனும். John 6:63. எழுதப்பட்ட வார்த்தைகள் அவருடைய வாயினாலே இருந்து கொடுக்கப்பட்டு அவராலே வழிநடத்தப்பட்டு எழுதப்பட்டது. John 12. திரும்பியும் ஒரு காரியம் பேச போகிறார். தொடங்குவது எப்படி? Truly, truly I say unto you, மெய்யாகவே மெய்யாகவே. உணர்வுள்ளவர்கள் யோசிப்பார்கள், ஏன் ரெண்டு தடவை சொன்னார்? ஒரு தடவையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரே உண்மை,
அவரே தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தின புத்தகம் 19:13. ஆதியிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை தேவனோடு இருந்தார், வார்த்தை தேவனாய் இருந்தார், வார்த்தையானவர் மாமிசமானார். ஜான் 1:14. அவர் பேசியது எல்லாமே வார்த்தை, அதி உயர்ந்த தேவன் கொடுத்த வார்த்தை. So this is another place Yeshua is saying, உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது அல்லது ஒரு நெல்லை எடுத்துக்கொள்வோம், ஒரு நெல், நெலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த கனிகளை கொடுக்கும். ஏஆர்டிவியில் பார்ப்போம் எப்படி என்று. ஜான் 12 24 நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், I tell you the truth. ஒரு கோதுமை விதை தரையிலே விழுந்து இறக்க வேண்டும், அது அழிய வேண்டும், பிறகுதான் அது வளர்ந்து ஏராளமான கோதுமை தரும். ஆனால் அது அழியப்பட்டால் அது தனி விதையாகவே இருக்கும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு விதையும் பப்பாசி பழத்தில் எத்தனையோ விதைகள் உண்டு, இன்னும் மற்ற அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மரம் நாட்டினால் விதை தரும், கனிகளை உடைய மரங்கள் அதி உயர்ந்த தேவன் உண்டாக்கினார். மனுஷன் என்ன செய்வான், இதை பார்த்துட்டு அவனுக்கு கண்ணுமில்லை காதுமில்லை, அவ்வளவுத்தையும் படிச்சு ஒரேறி அந்த பழத்தை சாப்பிட்றான். 100 பேர்ல ஒரு ஆள் அல்லது 2 பேர் அதை மடிவாக பாத்தி போட்டு அவ்வளவுத்தை மிதச்ச உடனே ஏறக்குறைய ஒரு பழத்திலே 200-300 விதைகள் அதை நாட்டியதும் அவன் வீட்டிலே பெரிய பப்பாசி காடு, அது கிங்டம், அது தேவனுடைய ராஜ்யம். இவ்வளவு தெய்வம் எப்படி அவன் சாப்பிடுறது, அவன் மிக்க போறான் பற்றாக்களுக்கு. தேவனுடைய ராஜ்யம் இதுதான், ஒரு விதை மரத்தை கொண்டு வந்து நிறைய கனிகளை கொண்டு வருகிறது, அல்லது அந்த ஒரு விதையை எடுத்து ஷோகேஸுக்குள்ள வச்சா அப்படியே இருக்கும். இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை இந்த விதைக்கு ஒப்பாக இருக்கிறது,
அணி கொடுக்கவில்லை. ஏன் தனியாக இருக்கிறார்கள்? ஏன் தனியாய் தெரிகிறார்கள்? What a truth! இதிலே என்ன உண்மை அடங்கி இருக்கு? வாழ்க்கையானது ஒரு மரத்திலே வந்த அந்த பழத்தின் உள்ளே இருக்கும் விதையை போல, ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு மரத்தை கொண்டு வரும். விதை நிலத்திலே விழுந்து அது மண்ணோடு மண்ணாக செத்து அதுக்குள்ளே இருந்து தேவனுடைய ருவாக், அவரது ஆவியினாலே, அவரது வல்லமையினாலே அது உயிர் தெழும்பு, அது மேலுக்கு மரமாக கீழுக்கு வேறாக போகிறது. நாவ் இதை சர்வ சாதாரணம் என்று நாங்கள் எடுக்கிறோம். நோ, சீனாக்காரன் கொடுத்தா அவன் விதையல்ல பப்பாசியையும் செய்து பழத்தையும் மரத்தையும் செய்து போடுவான், கிட்ட போய் தொட்டு பார்க்க வேண்டும். ஓகே, நான் மணி பார்க்க கொடுக்கும். அந்த விதையை நாட்டினால் ஒன்றுமே வராது. Why? I know the way. உயிரில்லை. அது மனுஷன் கடதாசி பூசைகிற மாதிரி, அந்த விதைக்கு உயிர் இல்லை, அந்த பூக்கு உயிர் இல்லை. தேவனுடைய உண்மையானது மனுஷன் செய்கிறது காப்பி. சொல்லுகிறார், இது உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை. கற்பத்தை நீ தோன்றினது கனி கொடுப்பதற்காக, ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக. அவர் சிருஷித்த எல்லாமே கனி கொடுக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று அவர் சொன்னார். ஒவ்வொன்றும் கனி கொடுக்கிறது. கனி கொடுக்காம கிளைகளை பிடுங்கி அது சுட்டரிக்கப்படுகிறது. அவர் சரி, நாங்கள் கொடிகள். ட்ரூலி, இது எத்தனை பேர் கேட்பான், மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை விதை அல்லது நெல்லின் விதை, பப்பாசி மரத்தின் விதை, எந்த விதையோ நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் சிலர் கொண்டு போய் இதை குப்பையில் எறிஞ்சிருவாங்க. அதுதானே கொஞ்சம் முளைச்செழும்பும், ஏதோ ஒரு சின்ன ஈரம் அங்க இருந்திருக்குது, அது பார்க்க போலத்துக்கு வந்துரு. You see the hand of God. அது உயிர்ந்த தேவனின் கரத்தை பார்க்கிறப்பா, ஆரம்ப புத்தகத்திலே முதலாம் அதிகாரம் 11, அப்பொழுது அதி உயர்ந்த தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும்,
கூறுகளை பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதைய உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே different kinds of trees and different kinds of fruits vithyasam vithyasamana vidhigal vithyasamana kanigalukulle irundu manushin kaasirvadamaga avar vaayile sonnapadiyale ipadi nadakkirathu indha maram அந்த கனியை மட்டும்தான் கொடுக்கும், வேற கனியை கொண்டு வர முடியாது. அதான் தங்கள் ஜாதியின்படியே என்று போடப்பட்டிருக்கிறது. கனி மரங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அப்படியே ஆயிற்று. டாடியும் மகனும் சேர்ந்து இவைகளை நடப்பித்தார்கள். சோ இந்த தோற்றத்தை பார்க்கும் பொழுது பேப்பாவற்றை ஒவ்வொரு மரமும் ஒரு விதையில இருந்து வந்தது. ஒரு விதை What is Yeshua speaking? அந்த விதை நிலத்திலே விழுந்து Oh, Daddy, I pray, make this word real to those have been appointed to listen. இந்த வார்த்தை எவருக்காக இந்த செய்தியிலே கொடுக்கப்பட்டு அது உள்ளே விழுகிறதோ அவர்கள் உமக்கென்று கனி கொடுக்கட்டும். Yes, Daddy. யேசுவா இங்கே சொல்லுவது முதல்ல ஏன் மெய்யாங்கவி மெய்யாங்கவி என்று சொல்வதற்கு முதல்ல என்ன நடந்தது? சொல்ல போனால் தேவனுடைய விதை அவரது வார்த்தை இயேசுவாவே பிசாசு எப்படியாவது முடிக்க வேண்டும் என்று வகை தேடிக்கொண்டே இருந்தது. விழுந்தால் அவர் சொன்னது உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு இந்த உண்மை வெளிச்சமாக உன் இருதயத்திலே விழுந்தால், நீ அந்த உண்மையை பிடித்து கொண்டு அதிலே செயல்பட்டால், not just hearing the truth, doing the truth. உண்மையை கேட்டால் காணாது, உண்மையை செயலிலே போட வேண்டும். இப்ப மாறுகோ, யோகனான் 12:21, அவர்கள் கலிலேயா நாட்டுக்கு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவரை கேட்டுக்கொண்டார்கள். கள்ளமா வந்து அவரை கொலை செய்கிறதுக்கு அவரை காண விரும்புகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை பேசினார், அவர் சொன்னபடி அற்புதங்களை செய்தார், வார்த்தையை நிரூபிக்க பரிசேயர் சதுசேயருக்கோ அதை பிடிக்கவில்லை. ஆளனுப்பினார்கள், அவர் வந்து பிலிப்புவினிடத்திலே இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். 22, பிலிப்பு வந்து அதை அன்றியாவுக்கு அறிவித்தான். இட் ஓன் ஆண்ட்ரூ. பின்பு அன்றியாவும் பிலிப்பும் அதை இயேசுவாவுக்கு வந்து சொன்னார்கள். See what Yeshua is saying. அப்பொழுது Yeshua அவர்களை நோக்கி, மனுஷ மகன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. செலவே இல்லாமல் மகிமை இல்லை, மரணம் இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை. அவருக்கு தெரியும் என்ன நடக்கிறது என்று. நீ தாப்பனாய் இருக்கலாம், யூ ஆர் கம் ஏ பிசி மேன், நீ தாயாய் இருக்க பிள்ளைகளை ஒழுங்காக கவனித்து தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து இருக்கிற பிள்ளையாய் இருக்கலாம். ஒரு தாயாக அதோ ஒரு வாலிப சகோதரி சகோதரன் வாழ்க்கையின் ரகசியத்தை யேசுவா ராஜ்யத்தோடு ஒப்பிட்டு, தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனுஷன் ஒரு விதையை எடுத்து நிலத்திலே நாட்டினதுக்கு ஒப்பாய் இருக்குதுன்னு சொன்னார். அந்த விதை போக வேண்டிய இடத்திலே போக வேண்டும். அந்த விதை தொட வேண்டிய இடத்தை தொட வேண்டும். உள்ளே இருந்த அற்புதம் வெளியிலே வர. That's right. Take my picture away. இது அற்புதம், நாளாந்த அற்புதம், பலர் கடையிலே வேண்டும்.
சாப்பிட தங்கள் வாழ்க்கையிலே பழகி இருக்கிறார்கள். ஆனால் சிலர் விதைகளை விதைத்து பெரிய அறுவடையை எடுக்கிறார்கள். அது தேவனுடைய அற்புதம். ராஜ்யம் அப்படித்தான் இயங்குகிறது என்று சொன்னார். செய்ய சாற்றில் எப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேஜிக் இல்ல, தேவனுடைய ராஜ்யம் அப்படித்தான். மெது துளிர் பிறகு இலை பிறகு ஒரு கதிர். செய் சும்மா வந்து போகிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரோடு சபைக்கு. They're wasting their time. They're trying to use Yeshua. அவரை எதுக்காவது தங்கள் இந்த வாழ்க்கைக்காக பயன்படுத்தலாம் என்று பகை தேடுகிறார்கள். அவர்கள் அப்பமும் மீனும் சாப்பிட்டபடி வகுறு நிரம்பி வந்தபடியினாலே யோவான் 6 அவர் சொன்னார், நீங்கள் அற்புதங்களை கண்டபடியால் வரவில்லை. நோ நோ நோ, நீங்கள் வயிறு நிரம்பினபடியினாலே வந்திருக்கு. இன்றைக்கு எத்தனை பேர் புறஜாதி அறவிடுங்கோ, அவங்களுக்கு தெரியாது. வேத வாக்கியங்களை வாசித்துக் கொண்டு சின்ன விரலால் கூட இந்த வாழ்க்கையிலே கனி கொடுக்க அவர்களால் தங்களை விட்டு கொடுக்க முடியாது. எந்த நேரம் கேட்டாலும் நேரம் இல்லை. அது இது யேசுவா தேவன் நரகத்தில் இருந்து தப்ப அவர்கள் காண வந்ததும் அவர்கள் கழுப்பு சத்தியமான சூழ்ச்சியோடு அவர் சொன்னார், மயமையடையும் நேரம் வந்தது. அதை இதை 17 யேசுவன் டாடியோடு பேசுற நேரமும் சொன்னார், நேரம் வந்தது டாடி, உமது மகனை மயமைப்படுத்த நேரம் வந்தது. பாடுகளுக்கு பின்புதான் மகிமை, சிலுவைக்கு பின்புதான் சிங்காசனம். அதை தாண்டி அவர் அங்காலே சொல்லுகிறார், நான் சாகும் நேரம் வந்தது. அப்படி அவர் சொல்லவில்லை, மகிமை அடையும் நேரம் வேளை வந்தது. எப்பொழுது மகிமை அடைந்தார்? பாடுகள் பட்டு சிலுவையிலே மறித்து 3 தான் மகிமை அடைந்தார். பாருங்க அவர் என்ன பேசுறாரு, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை விதை அல்லது நெல் விதை அல்லது ஒரு பப்பா பழத்தில் இருக்கிற ஒரு விதை, இதையும் யோசிச்சு பார்ப்பீங்களா? அந்த பப்பா இப்ப கண்டீர்கள் நீங்கள். நான் சொல்வது கொஞ்சம் தூக்கி பாருங்கோ, ஏன் ஒரு பழத்துல ஒரு விதையை கொடுக்கவில்லை? அவர் நிறைவேந்தவர். அவருடைய யோசனைகளுக்கு எல்லை இல்லை. அந்த பரம் அந்த கனியை கொடுக்கும் நேரம் இந்த விதைகளை உள்ளே உண்டாக்குகிறார், அவரே உண்டாக்குகிறார். நீ கற்பத்தினை உருவாகும் நேரத்திலே எப்படிப்பட்டதான விதைகள் ஆசீர்வாதங்களை உனக்குள்ளாக உண்டாக்கினார் என்று நீ அறியாது இருக்கிறார். இனி இன்னும் கனி கொடுக்கவில்லை. ஏனென்றால் விதையாக இருக்கும் உன் வாழ்க்கை நீப்ப
சபைக்கு இந்த சௌகரியங்களுக்கு எத்தனை படிகள் பொருட்களோ பணமோ இவ்வுலக வாழ்க்கையோ சிற்றின்னு இன்பங்களோ சாகாவிட்டால் தனித்திருக்கும்
அது கனி கொடுக்க மாட்டாது. சத்ததே ஆகில் அநேக கனிகளை கொடுக்கும். இந்த வாழ்க்கைக்கு இந்த சௌகரியங்களுக்கு இந்த தற்காலிக ஆசீர்வாதங்களுக்கு உன்னுடைய மனக்கோட்டைகளுக்கு உன்னுடைய விருப்பங்கள் வாஞ்சைகளுக்கு நீ சாகாவிட்டால் தனித்திருப்பாய். நீ கனி கொடுக்க முடியாது. யார் சொன்னது? யஷுவா. எப்படி? மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், எத்தனை விதைகள் இன்றைக்கு சபைகளிலே காஞ்சு போய் உட்கார்ந்திருக்கிறார்கள். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் இருந்ததும் எடுத்துக்கொள்ளப்படும். மூன்று வருஷமாக ஒரு தோட்டத்துக்கு வந்து பார்க்கிறார், மரங்கள் கனி கொடுக்கவில்லை, இதை பிடுங்கி போடுங்க சொன்னார். தோட்டக்காரர் சொன்னார், இல்லையே ஐயா, இந்த முறையும் நாங்கள் பசலை போட்டு இப்படியே செய்வாப்பா, அதுக்கு பிறகு பிடுங்கலாம், கனி கொடுக்காவிட்டால். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வறுத்து அதான் நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தன் சித்திரவதை செய்யும் மரத்தை எடுத்துக்கொண்டு மரணம், again dying for this life, dying for this life, இந்த வாழ்க்கைக்கு மரிப்பது. உன் விருப்பங்கள் வாஞ்சைகள் உன் எதிர்பார்க்குதல்கள் சௌகரியங்கள் அவற்றுக்கு மறித்து நாளாந்தம் அவருக்கு பின்னாலே போகாவிட்டால் சிஷ்யனாய் இருக்க முடியாது. This is லூக்கா 9:23, மார்க் 8:34-35, மத்தேயு 16:24, Again, Yohanan 12:24. This life is the part of giving fruit. அவர் அழைத்து கொண்ட வழிதான் இப்படியாக கனி கொடுக்கும் வழி, பாதை. அதான் கனி கொடுக்காதவர்களுக்கு அநேகம் பேர் they hold on to their life. அங்கால உடனே 25 என்ன சொல்கிறார், தன் வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தை தன் வாழ்க்கையை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்வான். அதை அதை என்று போடுகிறது, அவர் கொடுக்கும் வாழ்க்கையை பெறுவான். ராஜ்யத்தின் வாழ்க்கையை இங்கேயும் ஜீவித்து அவர் வந்ததும் அவரோடு கூட அந்த வாழ்க்கை தொடரும்படிக்கு. Did you know that? ஆனால் அது மெய்யாங்கவே மெய்யாங்கவே என்று சொன்னார். என்ன காரியத்தை விட்டாய்? எதிலே ஆகப்பட்டிருக்கிறாய்? நிலச்சலே விழுந்து சாகிறது என்று சொன்னால் இந்த வாழ்க்கைக்கு சாக வேணும். சரீரப்பிரகாரமான மரணத்தை இங்கே சொல்லவில்லை. இயேசுவா தன்னுடைய பாதை எதுக்கூட அவர் போக இருக்குது, அநேகம் தேவனுடைய பிள்ளைகள் அவர் மூலமாய் வருவதற்கு அவர் தம்மை தாமே ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அறிந்து, அவர் வந்த நோக்கத்தை எல்லாம் அறிந்து, அவர் நாளுக்கு நாள் டாடியோடு சேர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கடைசியாக இவர்கள் திட்டம் போட்டவரை பிடிக்க வந்த நேரத்திலே அவர் சொல்கிறார், மகிமை அடையும் நேரம் வந்தது,
I tell you the truth. Truly, truly I say unto you, it's a revelation. இதை போல ஒரு வெளிப்படுத்துதல், இது மேலான வெளிப்படுத்துதல், இது வாழ்க்கை குறித்து சொல்லுகிறார். இன்றைக்கும் இது உன் இருதயத்திலே விழுந்து இந்த வார்த்தை விதை முளைக்குமானால் உன் வாழ்க்கை மாறிப்போம், நீ கனி கொடுக்க ஆரம்பிப்பாய். ஒரு விதை மண்ணிலே விழுந்து யாரும் காணாதபடிக்கு அந்த விதையின் கோதுகள் எல்லாம் இத்து போய் தேவனுடைய வல்லமையிலே வளர்ந்து தேவனுடைய உயிர் உள்ளாக வேலை செய்து நேரகாலம் வருகிறது. அந்த தோட்டத்திலே உள்ள மரங்களை போல் தகுந்த காலத்திலே நீ கனி கொடுக்க நீ ஏற்படுத்தப்படுகிறாய். எத்தனை பேர் இந்த ஒரு மரத்தினால ஆசீர்வாதம் அடைவார்கள், அதை ருசிப்பார்கள். ஒரு விதை விழுந்து மறித்து எழுமிறதுதான் இந்த ஒரு மரத்தில் உள்ள நிறைய பப்பாசி விதை கனிகள். இதற்காகவே நீயும் நானும் அழைக்கப்பட்டோம். வர்கள் ஷோகேஸ்ல வச்ச பிளேட்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் ஆக்கள் பார்க்க அந்த நேரமே இப்ப அப்படியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஷோகேஸ் ஒரு சிறிய கபட் மாதிரி செய்து கண்ணாடி போட்டு வழியால் உள்ளுக்கு நிறைய சாமான்கள் வைத்திருப்பார்கள். வெள்ளியில செல்வ brass in plates and glasses anigamada eduthu paavikkaradilla selar paavippargal adu showcase la irukum indake ethaniyo per kristavargale nappatte hallelujah endu sollittu showcase kulla irikkanam avanga kodukkira kani ore oru kani hallelujah aarukku theva. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம் என்றார்களுக்கு தான் உன்ன தேவை. அப்படி ஆங்கள் இருக்கிறாங்க நிறைய அதை கேட்கறதுக்கு. நீ கொடுக்கிற கனி அது ஒன்று மட்டும்தான். How many people I'm not judging, this is just an observation. எவ்வளவோ கனிகளை கொடுக்க வேண்டியவர்கள் ஒவ்வொரு மரமும் சேம் அல்ல, வித்தியாசமான மரங்களை மாதுள மரம், மாமரம், பப்பாசி மரம், தோட மரம், திராட்சை செடிகள். Look at this. கிளைகளிலே இது தொங்கினா முறிஞ்சு விழுந்து போகும். அவருக்கு தெரிஞ்சு மரத்திலேயே கொண்டு வர்றார்.
What you see is a miracle. What you see is the hand of God. Don't you see? இதை இன்னும் ஒரு மரத்தோடு உன்னை ஒப்பிடாதே. வித்தியாசமான மரங்கள் வித்தியாசமான கனிகளை கொடுக்கும். அதுக்குத்தான் வித்தியாசமான மரங்களை அவர் சிருஷித்தார். எல்லாம் பிலா மரத்தை கொடுத்ததுண்டா? மற்ற கனி இழங்க போற மனவேதனை என்னண்டு தெரியுமா? எத்தனையோ தாலந்துகளை அவர்களுக்கு கற்பத்திலேயே கொடுத்து அதை கேட்டபடி அவர்களை வழிநடத்தி அவர்களை வளர பண்ணி தங்களது இஷ்டம் நிறைவேற இந்த உலகத்தை விரும்பி தேமா போன மாதிரி பவுலை விட்டு உதாரணத்துக்கு சொன்னேன். யாரும் என் மனதுக்கு வரவில்லை. எத்தனையோ பேர் தங்களது சித்தப்படி தங்கள் வாழ்க்கையில ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். கனி கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள், ராஜ்யத்தில் கனி கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள். You know, only those who die, they will. பீட்டர் இந்த வாழ்க்கைக்கு மரித்தவனாய் இருந்தார். உதாரணம், இயேசு அவனோடு பேசும்பொழுது அவன் கேட்டான், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, வேலையை விட்டோம், அதை விட்டோம், குடும்பத்தை விட்டோம், எல்லாவற்றையும் விட்டோம், எல்லாத்துக்கும் உமக்கு பின்னாலே நாங்கள் வந்தோமே. யேசுவா மறுபடியாக மாற்கு 10:29, என் நிமித்தமாகவும் நற்செய்தியின் நிமித்தமாகவும் ராஜ்யத்தின் வேட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தாப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நலங்களையாவது விட்டவனவனும் இப்பொழுது இந்த கொடிய காலத்திலே துன்பங்களோடே கூட 100 தனியாக 50 வீதம் அல்ல, 75 அல்ல, 90 அல்ல, 99 அல்ல, 100 வீதம் வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் இனி வரப்போகிற காலத்திலே நித்திய வாழ்வு ராஜ்யத்திலே அவரோடு ஆளும் அந்த பாக்கியம் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சில சில இடங்கள்ல பெற்றிய சுத்தியல் பாவிக்கிற மாதிரி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மெய்யாக வேண்டும் கேட்கிறார்களா? நோ. கரிசவர்கள் அறிந்தது என்ன? ஞாயிறு போய் சூரிய நாள்ல மண்டபத்தை நிரப்புறதுதான். இந்த தற்காலிக வாழ்க்கைக்கு நீ சாங் வேணும். யூ மஸ்ட் டை. நீ சாக வேணும். நீ சாகவில்லை
தனியா தெரிந்து கொள். கனி கொடுக்கிறதெல்லாம் கூட்டமா நிக்குது, பார்க்கலையா? அந்த தோட்டத்தை கனி கொடுக்கிறவர்கள் for those trees. All these are fruit bearing. கனி கொடுக்கிறவர்களுக்கு நலனாய் இருக்கிறது. ஒவ்வொரு பப்பாசையும் எத்தனை கனிகளை இது மட்டுமா தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். ஆய 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 அது வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் அதி உயர்ந்த தேவன் அழைத்த வாழ்க்கை. இயேசுவா இதைத்தான் சொல்லுகிறார், நீ கனி கொடுக்க வேண்டுமானால் இந்த வாழ்க்கைக்கு நீ சாக வேணும், நீ கன்னியாச்சரி மடத்துக்கு போகணும் என்று சொல்ல இல்ல, நீ ஒரு சாமியாராக வேணும் என்று சொல்ல இல்ல, சன்னியாசியாக வேண்டும் என்று சொல்ல இல்ல, நீ வெள்ள உடுப்பு போட வேணும் என்று சொல்ல இல்ல, நீ தோடெல்லாம் கலத்த வேணும் என்று சொல்ல இல்ல. யார் சொன்னது இதுகள்? இந்த வாழ்க்கைக்கு நீ சாக வேணும், இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறவர்கள் அனுபவியாதவர்களை போல, மனைவி உள்ளவர்கள் இல்லாதவர்களை போல, அழுகிறவர்கள் அழாதவர்களை போல, பொருட்களையும் பணத்தையும் உடையவர்கள் தகாத விதத்திலே அதை உபயோகிக்காதவர்கள் போல. இந்த உலகமும் இந்த வேஷமும் கடந்து போகிறது. சோ இன்றைக்கு வரை நீ கனி கொடுக்கலாம். எப்பொழுது இந்த வாழ்க்கைக்கு நீ சாகும் நேரத்திலே யேசுவா மரண பரியந்தம் தம்முடைய டாடி அதி உயர்ந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுக்காது இருந்திருந்தால் உலக ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை, யாரும் தேவனை போக முடியாது. ஒரு விதை விதைத்து அதை உயர்ந்த தேவன் அவர் ஒரே மகன் எத்தனையோ கனிகளை எத்தனையோ பிள்ளைகளை அவர் டாடி அண்டை கூட்டிக் கொண்டு போக ஏதுவாக இருக்கிறது. அநேக சகோதரர்கள் பரிசுத்தமாக்குறவரும் பரிசுத்தமாய் அந்த எபிரேயர் புத்தகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே ஒரே தகப்பனாலே பிறந்தார்கள். பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே அதி உயர்ந்த தேவனாலே உண்டாகினபடியால் அவர்களை சகோதரர்கள் என்று அழைக்க அவர் வெட்கப்படவில்லை. எத்தனை வருஷங்கள் கடந்து போயிட்டு உன் வாழ்க்கை ஒரு விதை, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு நெல் விதை, ஒரு பப்பாசு மரத்தின் விதை,
ஒரு கோதுமை விதை எந்த விதையும் நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். தனித்திருக்கும் கிறிஸ்தவர்களின் தொகை எண்ணி முடியாது. இவர்களுக்கும் சபை கூடுதல் இருந்தாலும் மற்றவர்களுக்கும் வந்தாலும் ஐக்கியம் இல்லை. அவர்கள் ஐக்கியப்பட மாட்டார்கள், அவர்கள் சாகவே இல்லை. அவர்கள் நினைத்தது சரி, அவர்கள் பேசுவது சரி, அவர்கள் குற்றம் அது ஏதோ நியாயம் தீர்த்தாலும் அது சரி. ஒன்று ரெண்டு பேர் வச்சிருப்பார்கள், அவர்களும் புச்சிதங்காய், அவர்களும் கனி கொடுக்காதவர்கள். காகம் காகத்தோடு தான் சேரும். இந்த காகங்கள் சேருவதற்கு வரவில்லை, நோண்ட வந்தது. So this is so I want to ask you a simple question. பிரச்சனை கொடுத்து கொண்டு தீர்கிறாயா? தேவையில்லாம ஆக்களுக்கு, அதுவும் கனி கொடுக்கிற ஆக்களுக்கு நோண்டி நோண்டி நிறால வச்சு நோன்ற மாதிரி அதுல கோத சட்டையை உதிக்கிற மாதிரி. ஏன்னா உனக்கு வேற வேலை இல்லை, நீ நிலத்துல விழவும் இல்லை, நீ சாகவும் இல்லை, நீ ஷோகேஸில் இருக்கிற மற்றங்களோடு நோன்றாய் கிடந்து. இந்த செய்தியை கேட்ட யாராக இருந்தாலும் இன்றைக்கு நீ உன்னை யார இந்த பார், நீ என்ன கனியை கொடுக்கிறாய், எவ்விதமான கனி உன்னிடத்தில் இருந்து வந்து நீ விதைக்கிறாய். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கும் தேவன். ஒரு ஆள் விதைச்சு கொண்டிருந்ததை நீங்க பார்த்தீங்க. எவர் நீங்க சொல்லலாம், பப்பாசி பழத்துல நீங்க சாப்பிடுண்டு வட்டி அவ்வளவு விதையை நீங்கள் எடுத்து அதை பத்திரப்படுத்தி அதுக்கு செய்ய வேண்டியதை செய்து ஒரு சின்ன பாத்தி போட்டு அதை நாட்டும் நேரத்திலே எத்தனை மரங்கள் எழும்பி வரப்போகுது. அதை காத்தால் இப்படி உனக்கு வளவு இருந்தால், இடம் இருந்தால், சிலர் வெளியூர்களிலே சட்டிகளிலே வைக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட மரங்கள் அங்க வராது, ஒரு சில மரங்கள் வரும் ஹாலுக்குள்ள. சில வடிவுக்கு வைக்கிறார்கள், அதங்க கனி கொடுக்கிறது. உன்ன நீ பூசி மினுக்கி உச்சந்தளது இருந்து கால் வரைக்கும் பெயிண்ட் அடிச்சு அடி கனி கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு சாகாமல் கனி கொடுக்க முடியாது. Never. That's a golden truth. Yeshua said. Yeah. தங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் விட்டு போட்டு அந்த நேரத்தில் 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு மிஷனரிஸ் ஆகி போனவர்கள், அவர்கள் போய் செய்தி அறிவித்தார்கள். எப்படியான செய்தியோ அவர்களுக்கு தெரிந்தபடி. ஆனால் இன்று வரை உங்களுக்கு தெரியும் நச்செய்தி ஆகிய ராஜ்யம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. எவ்விதமான ஒரு கனியை நீ கொடுக்கிறாய்? இந்த வாழ்க்கைக்கு மரித்தாயா?
இயேசுவா அழைத்தது ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினால் என்ற அந்த அழைப்பு கனி கொடுக்கும் அழைப்பு. அதற்கு கீழ்படுகிறவர்கள் கனி கொடுப்பார்கள். பீட்டர் இயேசுவாவின் நேரத்திலே கனி கொடுக்க ஆரம்பித்தான். பெய்களை துரத்தி நோயாளிகளை குணமாக்க ரெண்டு ரெண்டு பேரை அவர்களை அனுப்பினார். டேனியும் யேசுவாவும் அவனுக்குள்ளாய் வந்த நேரத்திலே அவன் எழுந்து தேவர் நற்செய்தி அறிவிக்க ஆரம்பித்தான். பயந்து நடுங்கிய ஒரு நேரத்திலே அவரை மறுதளித்தவன் மூன்று தடவை. ஒரு மீன் வியாபாரி மீன்களை பிடிக்கிறவர் முதலாம் இரண்டாம் பேதிரு அந்த கடிதத்தை எழுதியிருக்க முடியுமா? தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள் அவரது வார்த்தைக்கு கீழ்படிந்து இந்த வாழ்க்கைக்கு செத்து போனால் அந்த விதை மண்ணுக்கு கீழே போற மாதிரி எவ்வளவு கனிகளை கொடுக்க இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். அதற்காகவே அழைக்கப்பட்டோம். ஒருவன் இதிலே ஒரு அற்புதம் இருக்குதுண்டு உள்ளத்திலே அறிந்து அந்த பூமியை பண்படுத்தி அந்த விதைகளை நாட்டி என்ன மாதிரி இடம்பட வேணும், ஒவ்வொரு மரமும் வளர்ந்து அவன் கற்பனையிலே இருந்தது. அந்த நேரத்தை பண்படுத்தும் நேரத்திலே மற்றவர்களுடைய அடித்திருந்தார்கள், மற்றவர்கள் ஏதோ எல்லாம் செய்து கொண்டு தருந்தார்கள். இந்த தோட்டத்தை ஏற்படுத்தின மனுஷன் தனியாக ஒரு இது வேலை செய்திருப்பான். இது அற்புதம், இது ராஜ்யம், இது தேவனுடைய வல்லமை. அந்த மரம் அந்த கனியையும் அந்த கனியுள்ள விதையையும் கொண்டு வரட்டும். அது உங்களுக்கு தெரியுமே. ஒவ்வொன்றும் அந்த அந்த காலத்திலே ஒவ்வொரு மாதத்திலும் காலநிலைக்கு ஏற்றபடி சூடு வெப்பம் குளிர் எவ்விதமான ஒரு சத்து மனுஷனுக்கு தேவை என்று கற்பத்திலே மனுஷனை உருவாக்கிய தேவன் அறிந்திருந்தபடியால் அந்த அந்த காலத்திலே அந்த மாதத்திலே வித்தியாசமான மரங்கள் வளர்ந்து கனி கொடுக்கும்படி செய்திருக்கிறாராம். என்ன அறிவு அவருடைய ஞானத்தை குறைந்து பவுல் என்னமோ எழுதினான். அவருடைய அளவிட முடியாத ஞானமும் எல்லையற்றது. கொடுக்காதவர்கள் தனித்திருப்பார்கள். Their life will be lonely. Yeah.
ஆபீஸ்ல வேலை செய்வார்கள் நிறைய ஆட்கள், தே ஆர் லோன்லி இன்சைட். அவர்களுக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் தனிமை. ஏன் இயேசு சொன்னார், கனி கொடுக்காதவர்கள் தனித்திருப்பார்கள். தே வில் பி லோன்லி பீப்புள். கனி கொடுக்கிறவர்கள் அநேக பேர் தேடி வருவார்கள். வாய் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறபடியால். அப்படியான கனிகள் மர எத்தனை பேருக்கு தேவையாக இருக்கிறது? தேவன் அந்த மரத்தை கண்காணிக்கிறார். இன்னும் அநேக கனிகள் கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். நீ என்ன கனியை கொடுக்கிறாய்? ஆசீர்வாதமாய் இருக்கிறாய? இருக்க மாட்டாய், நீ மரிக்காவிட்டால். அந்த விதை செத்ததையானால் அநேக கனிகளை கொடுக்கும். வாழ்க்கையின் ரகசியம் யேசுவா சொல்லும் முதல், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு கோதுமை விதை, நெல் விதை, மாதுள விதை, எந்த விதையும், பப்பாசு விதை, நிலத்திலே விழுந்து அது சாகாவிட்டால் தனித்திருக்கும். செத்ததையானால் அது மீந்த கனியை கொடுக்கும். எப்படி? அது வளர ஆரம்பிக்கும். சின்ன மரமாக வந்து பெரிதாக வந்து பெரிய தோட்டமாகி அநேக கனிகளை அதிலே அந்த மரங்களிலே காணக்கூடியதாக இருக்கும். Is your life like that? நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்காவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது, தனித்திருக்கும். அதே போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அந்த மரம் அந்த நிலத்தில் நிலைத்திருக்க வேண்டும், அல்லது கனி கொடுக்க முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மீந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சபைக்கு வந்து போய் வருஷ வருஷம் சந்தோஷம் இல்லாமல், ஒரு பிரயோஜனமும் இல்லாமல், ஒரு கனியற்றவர்களாய் இத்தனை ஆயிரம் லட்சம் ஜனங்கள் சும்மா வீட்டில இருந்து வேலைக்கு போயிட்டு சூரிய நாள்ல மண்டபத்துக்குள்ள போய் பாட்டு படிச்சு போட்டு வீட்டை போயிடும்.
they don't give fruit. Why? They have not died yet. That's all. They have not died. According to Yeshua, அவர்கள் இந்த வாழ்க்கைக்கு சாகவில்லை. அதனாலே தான் மூர்க்கம், அதனாலே தான் வேலியால் ஒட்டி பார்க்கறது. அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, பிரச்சனைக்குரியவர்கள். மற்றவர்கள் குடி முழுகி போய் தனியா இருப்பார்கள், ஒரு கனியும் இல்லை. வாழ்க்கைகள் வீணாக போகிறது. Wasting their days. ஒரே ஒரு ஜீவியம், கறி கொடுக்கவே அழைக்கப்பட்டார். பலவிதமான உறுத்தல்கள் செய்ய வேண்டியதா இருக்கிறது. அவைகள் உன் கனி கொடுக்கும். இந்த வாழ்க்கையை தடைபண்ணும். வானமண்டலங்களே இருக்கிற எங்கள் டாடி, உம்முடைய பேர் எல்லாரும் அறியட்டும். அதுதான் உம்முடைய சித்தம். தேசங்கள் என் பெயரை அறிந்து கொள்வார்கள். யெகோவா, உம்முடைய பெயரை எங்கள் வாயிலே உச்சரிக்க எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கியது நீர். ஒரு மகன் யேசுவாவின் இரத்தத்தின் மூலமாக நன்றி கூறுகிறோம். உம்முடைய ராஜ்யம் இறங்கட்டும். என்றைக்கும் எல்லா இடங்களிலும் இறங்கும். அது கிழக்கு பகுதியிலும் வடக்கிலும் உம்முடைய சித்தம் வான மண்டலங்களில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலே, இந்த தேசங்களிலே, எங்கள் தேசத்திலே செய்யப்படுவதாகும். எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு நீர் கொடுத்தீர். மேலும் தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்தாலும் அடுத்தடுத்தபடியாக என்ன விதமான உணவு தேவை என்று நீ அறிந்திருக்கிறபடியால் நீ அதை கொடுக்க போகிறதுக்காய் நன்றி. எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். சோதனைகளுக்கு உட்பட விடாது. பிசாசுல இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்வீர்கள். வெளிப்பான இருதயத்தை கொடு, தெளிந்த புத்தியை கொடு. ஒரு வார்த்தையின் வெளிச்சத்திலே வைத்துக் கொள்ளும். கனி கொடுக்கும் ஜீவியத்திலே எங்களை வழிநடத்து. இந்த வாழ்க்கைக்கும் இந்த தற்காலிக ஆசீர்வாதங்களுக்கும் அதிலே பிடிபடாத அவைகளுக்கு மறித்தவர்களாக உம்மை பின் செல்லும்படிக்கு எங்களை இழுத்துக் கொள்வீராக. Let's receive the blessings. Yavareka Yahweh Vashmareka Yair Yahweh Panavilyeka Vioneka Yisayavi Panaviliyaka Vaisameka Shalom. Yavi Ungule Asirvadithu Ungule Kaparaga. Yavi Ungul Mel Thamadu Muvathe Prasika Panni Ungul Udu Kerubaya Yeruparaga. Yavi Thamadu Muvathe Ungul Bakkamai Therupi Ungulukku Samadhanam Koduparaga. Yavi Adi Uyandha Perle Inda
ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து பலிப்பதாக. அவரின் பெயரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் விடுதலை அடைவார்கள். So we come to the end of the teaching today as we continue. I thought I wasn't going to finish it today with another 5-6 scriptures. But then I got stuck in 12:24. கனி கொடுக்க வேறு வழி இல்லை. இந்த வாழ்க்கைக்கு சாகப்படும் கனி கொடுக்கும் வாழ்க்கையிலே மற்றவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. சுவாரத்தில் நாளைய தினத்தில் சந்திப்பு நிறை டாடியின் சித்தத்தோடு விசை குட் பாய் ஜியூ பாய் ஃபனா.